ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என் டைப் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் டாப் 10 வேர்ட்ஸ் ஆஃப் தி டே. டே 33 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் டே 32 வரை போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். இதுவரை ஜாயின் பண்ணாட்டி இனியாச்சும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா டிட்டர்டு, சரியா? ஸோ டிட்டர்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா தடுமாறுறது. ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, நெல் அப்புறம் வந்து சொல்லு, சரியா? ஸோ தடுமாற்றம். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, டிட்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள், சரியா? ஸோ தடுமாறிட்டே இருக்கிறது, சரியா? ஸோ வைப்ரேஷன் மோடில் இருக்கிறது, அதை என்ன சொல்லுவாங்க நமக்கு டிட்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் வந்து ஸ்டம்பிள், ஓகேவா? அதுக்கான ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்கிறது. ஸோ கால் வந்து தரையில் வந்து நிற்கிறது, ஸோ ஸ்டெடி. இதானது அந்த டிட்டர்டுடைய ஆப்போசிட் வேர்டு. எக்ஸாம்பிள் பாருங்கள், த பைல் ஆஃப் புக்ஸ் டிட்டர்டு அண்ட் ஃபெல் டு தி ஃப்ளோர். ஸோ அந்த பைல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த புக்கை அடுக்கி வைக்காமல் ஒரு குமிஞ்சு போட்டிருப்போம், சரியா? சில நேரங்களில் நம்ம புக்ஸை அடுக்க நேரம் இருக்காது, ஸோ குவிச்சு போட்டிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக புக்கு வந்து மேலேருந்து கீழே விழுந்துடும். ஸோ அதான் என்னது, த பைல் ஆஃப் புக்ஸ், சரியா? ஸோ குமிஞ்சிருக்க புக்ஸ் வந்து கீழே தடுமாறி கீழே விழுந்துட்டு தரையில் விழுந்துட்டு. ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிளுடைய மீனிங். செகண்ட் வேர்டு பாருங்கள், முர்க்கி. சரி, முர்க்கி அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இருட்டு இருக்கிறது, சரியா? ஸோ டார்க்னஸ், சரியா? டார்க்னஸ் அல்லது க்ளூமி. க்ளூமினா என்னது, இருட்டு, இருண்டு இருக்கிறது. ஸோ டார்க்கு க்ளூமி, இதானது முர்க்கியுடைய மீனிங் வேர்டு. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கிறது, ஸோ சன் சைன். ஸோ பிரைட்டாக இருக்கிறது அது சன்னி. ஸோ ரெண்டுமே வந்து அந்த முர்க்கியுடைய ஆப்போசிட்டான வேர்ட்ஸு. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெயின் போர் டவுன் ஃப்ரம் த முர்க்கி ஸ்கை. ஸோ ரெயின் வந்து மழை வந்து பெய்யுது, மழை பெய்யுது எங்கேருந்து, ஃப்ரம் த முர்க்கி ஸ்கைஸ், அதாவது இருண்டு இருக்கிற வானத்திலிருந்து மழை பெய்யுது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிளுடைய மீனிங். மழை பெய்யும்போது கண்டிப்பாக வானம் இருண்டுரும், சரியா? ஸோ அந்த மீனிங். ஸோ இருண்டு இருக்கும்போது மழை வந்து பெய்யுது. ஸோ தேர்ட் வேர்டு பாருங்கள், ஹேம்பரிங். ஸோ ஹேம்பரிங் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்டர்பன்ஸ், சரியா? ஸோ இடையூறு கொடுக்கறது. ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், சரியா? ஸோ அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் என்ன அர்த்தம், உங்களுக்கு தடை செய்கிறது, சரியா? ஸோ ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்களா, வண்டியில் போகும்போது ரோட்டில் போகும்போது தடைகள் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆப்போசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்ப், சரியா? ஸோ கஷ்டங்கள் அதுக்கு இடையூறு கொடுக்குறது, ஸோ ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் வேர்டு ஹெல்ப்பு. எக்ஸாம்பிள் பாருங்கள், பேட் வெதர் இஸ் ஹேம்பரிங் த சர்வேயர்ஸ். சர்வேஸ்ன்னு சொல்லும்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கள், சரியா? ஸோ ரோட்டில் வந்து சில பேருங்க நாடோடு இருப்பாங்க, ரோட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா அந்த பேட் வெதர், சரியா? ஸோ அந்த வெதர் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா, பேட் வெதர், ஸோ ரெய்னி சீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அது இடையூறு கொடுக்கும், கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்கும். ஏன்னா வந்து வாழ்க்கையை வந்து ரோட்டில் ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெதர் மாறும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிளுடைய மீனிங். ஃபோர்த் வேர்டு பாருங்கள், ஸ்பர்க். ஸோ ஸ்பர்க் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தாறுமாறாக செலவு பண்ணுறது, சரியா? ஸோ பைசா நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி செலவு பண்ணுறது. ஸோ ஸ்பெண்டு ஃப்ரீலி அல்லது பிங்க், எல்லாமே ஒரே மீனிங் தான், BINGE, சரியா? ஸோ ஃப்ரீயாக வந்து கையை மீறி செலவு பண்ணுறது, சரியா? ஸோ அதான் வந்து ஸ்பர்க்குடைய மீனிங் வேர்டு. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறது, கரெக்டாக துல்லியமாக கரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம சேவ் பண்ணணும். சரியா? சேவ் பண்ணால் என்ன அர்த்தம், கிடைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சத்தை செலவு பண்ணிவிட்டு கொஞ்சத்தை கண்டிப்பாக சேவிங்ஸில் வைக்கணும், சரியா? சேவ் பண்ணுறது, இதை வந்து ஆப்போசிட் வேர்டு. எத்தனை பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் அ ஸ்பர்க் அண்ட் ப்ராட் டூ நியூ ஷர்ட். சரி, நான் வந்து அமௌண்ட்டை வந்து ஃப்ரீயாக, சரியா? ஸோ நிறைய அமௌண்ட் இருந்தால் அது ஃப்ரீயாக செலவு பண்ணேன். அந்த செலவு பண்ண விஷயத்தை என்ன வாங்கினோம் அப்படின்னா ரெண்டு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது அந்த எக்ஸாம்பிளுடைய மீனிங். ஸோ ஃபிஃப்த்தோடு பாருங்கள், ஸ்போர்டிக், சரியா? ஸோ ஸ்போர்டிக்னு சொல்லும்போது இர்ரெகுலர், சரியா? ஸோ அந்த இர்ரெகுலர்னா தெரியும், அது சப்ப வேர்டு தான். ஸோ இர்ரெகுலர் ஆப்போசிட் பாருங்கள் ரெகுலர். ஸோ இது வந்து இந்த ஸ்போர்டிக்குடைய மீனிங் ஆப்போசிட்டு. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹியர் அட்டண்டன்ஸ் அட் ஸ்கூல் வாஸ் ஸ்போர்டிக். அவரோட அட்டண்டன்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து இர்ரெகுலர் இருக்குது, கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டீரா. ஸோ இர்ரெகுலர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்போர்டிக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்த் வேர்டு பாருங்கள், கன்கோமிட்டன்ட். ஸோ கன்கோமிட்டன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அசோசியேட்டட், சரியா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் அப்படி இருக்கிறது, சரியா? ஸோ லிங்கில் இருக்கிறது, அதை என்ன சொல்லுவாங்க, அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா கன்கோமினன்ட், அதுக்கு மீனிங் வந்து அசோசியேட்டட், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க், லிங்கில் இருக்கிறது, சரியா? அதுக்கு நான் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அன்ரிலேட்டட். ஸோ அது ரிலேட்டட் எடுத்துக்கலாம், இங்கே அன்ரிலேட்டட், சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது, அதான் அன்ரிலேட்டட். எக்ஸாம்பிள் பாருங்கள், நோ பேஷண்ட் ஹேட் எனி கான்பினன்ட் டிசீஸ். ஸோ எந்த பேஷண்ட்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய நோய்கள் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய டிசீஸ் வந்து யாருக்குமே இல்லை, எந்த பேஷண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறது அந்த எக்ஸாம்பிளுடைய மீனிங். செவன்த் வேர்டு பாருங்கள், செருபிக், சரியா? செருபிக் அப்படின்னு சொல்லும்போது
என்ன சொல்லாமல் ஏஞ்சல் சரியா, ஸோ லவ்வபிள் அந்த மாதிரி ஒரு மீனிங் சரியா. ஸோ வந்து கடன் தேவ தூதர்கள் சரியா, ஸோ ஏஞ்சல் அப்புறம் லவ்வபிள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க செருபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேரம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இவில் சரியா, தீமை தரக்கூடிய நாட்கள் தீமை தரக்கூடிய நோய்கள் அது எல்லாமே என்ன சொல்லிக்கலாம் இந்த செருபிக்குடைய ஆப்போசிட் எடுத்துக்கலாம். செருபிக்குன்னு கொடுத்தாலே என்ன நல்ல விஷயம்னு நினச்சிக்கோங்க, அது ஏஞ்சல் லவ் கேரு எல்லாமே நல்ல விஷயம். அப்புறம் ஆப்போசிட் கேட்டாங்கன்னா இவில் நேர் ஆப்போசிட் இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் செருபிக்குடைய ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். எத்தனால் பாருங்கள் ஐ லைக் டு லுக் அட் யுவர் சிம்பிள் செருபிக் ஃபேஸ், எனக்கு வந்து உன் ஃபேஸை பார்க்கணும்னு ஆசை சரியா, ஸோ ஸ்மைல் பார்க்கணும்னு ஆசை. என்ன மாதிரி ஸ்மைல், லவ்வபிள் ஸ்மைல். ஐ லைக் டு லுக் அட் யுவர் ஸ்மைல் செருபிக் ஸ்மைல் சரியா, வெறும் ஸ்மைல் இல்லை அழகாக லவ்வபிள் லவ் கொடுக்க ஸ்மைல் வந்து பார்க்குறதுக்குன்னு ஆசை அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுடைய மீனிங். செய்து வடு பாருங்கள் அசஞ்சுவேட்டட் சரியா, அசஞ்சுவேட் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காணிக்கிறது சரியா, வெளிப்படையாக எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காணிக்கிறது அதான் என்ன சொல்லுவாங்க அசன்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கிறது, ஸோ மாஸ்க்கு சரியா. ஸோ மாஸ்க் போடுறோம் கண்டிப்பாக வாயு மூக்க மூடிக்கிறோம், ஸோ மாஸ்க்கு இதான் வந்து இந்த வேர்டுடைய ஆப்போசிட் வேர்டு. எத்தனை படுத்து பாருங்கள் ஹர் டிம்பிள்டு சீக்ஸ் அசன்சர்டு ஹர் ஸ்மைல். ஸோ அந்த டிம்பிள் அப்படிங்கிற மீனிங் என்ன தெரிஞ்சுக்கணும், டிம்பிள் அப்படின்னா டிம்மு ஸோ மங்கலாக இருக்குது அவள் ஃபேஸ், அவள் ஃபேஸ் வந்து இப்போ டல்லடிச்சாக இருக்கும் ஆனால் சீக்ஸ் இருக்குல்ல அந்த சீக்ஸ் வந்து அசஞ்சர் ஹெர் ஸ்மைல் சரியா. அந்த சீக்ஸ் வந்து அவள் ஸ்மைலை வந்து எடுத்து காணிக்குது ஹைலைட் பண்ணி காணிக்குது. ஆக்சுவலாக ஃபேஸ் வந்து டல்லடிச்ச ஃபேஸ் தான், அந்த சீக்ஸ் கண்ணை இருக்குல்ல அது சிரிக்கும் போது ஹைலைட் பண்ணி காணிக்குது எடுத்து காணிக்குது சிரிப்பை அப்படிங்கிற எக்ஸாம்பிளுடைய மீனிங். ஸோ நைன்த் வேர்டு பாருங்கள் ஃப்ளாம்போயண்ட் சரியா. ஸோ இந்த வேர்டுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு சரியா, ஸோ ஆக்டிவாக இருக்கிறது சரியா, அதை என்ன சொல்லுவாங்க ஃப்ளாம்போயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங்ஸ் கட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்லிங் அப்புறம் கிளாமரஸ். ஸோ டேஸ்லிங்னா திகைப்பூட்டக்கூடிய விஷயங்கள், சுறுசுறுப்புன்னு சேம் தான் சரியா, டக்குன்னு ஷாக்காக வரீங்க திகைப்பூட்டுது. அதே மாதிரி கிளாமர் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா, ஸோ கிளாமரஸ் அது ஓகே. காம்போஸ் பாருங்கள், ஸோ கிளாமர்னா ரொம்ப டீசெண்டாக பக்காவாக ரொம்ப ஓவராக மேக்கப் பண்ணுறது கிளாமர். சிம்பிள்னா தெரியும் சரியா, ஸோ இருக்குது ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்கும் அதான் சிம்பிள். எத்தான்னு பாருங்கள் ஹி ஸ்டைல் ஆஃப் கோரியோகிராஃபி இஸ் ஃப்ளாம்போயண்ட் சரியா, அந்த பர்சன் கோரியோகிராஃபி போட்டிருக்காங்க அது எப்படி இருக்குது கிளாமராக இருக்குது சரியா, ஸோ டேஸ்லிங்காக இருக்குது ரொம்ப திகைப்பூட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுடைய மீனிங். ஸோ டென்த் வேர்டு பாருங்கள் ஹாப்லெஸ் சரியா. ஸோ ஹாப்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பிலெஸ் அவ்வளோதான் சரியா, ஸோ ஹாப்பி இல்லாமல் இருக்கிறது அன்ஹாப்பி சரியா. ஸோ அதுக்கான மீனிங் எடுத்து பாருங்கள் அன்ஃபார்ச்சுனேட் அது அன்லக்கி சரியா, ஸோ நான் வந்து லக்கு இல்லை அன்ஃபார்ச்சுனேட் சொல்லுவாங்கள்ல அது அன்லக்கி சரியா, அது கரெக்டாக அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அதிர்ஷ்டம் அற்றவர்கள் அதை என்ன சொல்லுவாங்க ஹாப்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு நான் ஆப்போசிட் எடுத்து பார்த்தீங்கன்னா லக்கி, ஸோ அன்லக்கி அதுக்கு ஆப்போசிட்னா லக்கி அவ்வளோதான். எத்தனை பாருங்கள் மெனி சில்ட்ரன் ஆர் ஹாப்லெஸ் விக்டிம்ஸ் ஆஃப் திஸ் வார். ஸோ விக்டிம் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்த்துக்கணும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பலி கொடுக்குறது இல்லை பலி ஆளுகள் சரியா, அதை என்ன சொல்லுவாங்க விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா சில்ட்ரன் இந்த வாரில் இந்த போரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஹாப்லெஸ்ஸாக இருக்காங்க சரியா. ஸோ ஹாப்லெஸ் ஏன் ஹாப்லெஸ், எல்லாருமே பழி கொடுக்க போகிறாங்க பழி வாங்க போகிறாங்க. ஸோ புரியுதா, இந்த போரில் வந்து ஒன்றில் பழி கொடுப்பாங்க இல்லை பழி வாங்குவாங்க ரெண்டு ஒன்று நடக்கும். ஸோ இந்த சில்ட்ரன் வந்து அதில் வந்து அன்லக்கி, அப்போ என்ன அர்த்தம் எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. ஸோ ஒருத்தவங்க பழி கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம பழி வாங்க போகிறோம் கண்டிப்பாக என்ன ஆயிரும் நம்ம இறந்து போயிடுவோம். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் வந்து இறந்துருவாங்க ஸோ அன்லக்கி சில்ட்ரன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுடைய மீனிங் சரியா. ஸோ இதான் எனக்குள்ள 10 வேர்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் செக்ஷன் வருதோ அங்கே எல்லாமே இந்த வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.